டேய் மூட்டைய தூக்குங்கடா, ஆர்டர் போட்ட வார்டன். திணறிய மாணவர்கள். ஸ்டூடண்டா லோட்மேனா? பதறிய மக்கள். வேலூர் மாவட்டத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பள்ளிக்கொண்டா பேரூராட்சி. இந்த பகுதியில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான அரசு தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதி பள்ளிக்கொண்டாவை ஒட்டியுள்ள ஏழை மாணவர்களுக்காக கட்டப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு, அல்லேரி, பீஞ்சமந்தை உள்ளிட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த பகுதிகளில் வசிக்கின்ற மக்களுக்கு போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் இங்கு படிக்கின்ற மாணவர்கள் நலன் கருதி பள்ளிக்கொண்டாவில் அரசு மாணவர் தங்கும் விடுதி அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கொண்டாவில் செயல்பட்டு வரும் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஆர்சிஎம் பள்ளி மற்றும் குடியாத்தம் ரயில் நிலையம் அருகே உள்ள அரசு பள்ளி போன்ற பள்ளிகளில் இருந்து ஏராளமான மாணவர்கள் இந்த விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். சுமார் 50 மாணவர்கள் தங்கி படிக்கும் அளவிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கும் இந்த விடுதிக்கு தேவையான அரிசி பருப்புகள் முறையாக வழங்கப்பட்டு வருவது வழக்கம். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பள்ளிக்கொண்டா அரசு மாணவர் விடுதிக்கு அரிசி பருப்பு ஏற்றிக்கொண்டு ஒரு வாகனம் வந்துள்ளது. அப்போது அரிசி மூட்டைகளை இறக்குவதற்கு ஆள் இல்லாததால் விடுதி வார்டன் உள்ளே சென்றுள்ளார். உள்ளே சென்றவர், டேய் எல்லோரும் இங்கே வாங்க என அங்கிருந்த மாணவர்களை வெளியே கூப்பிட்டுள்ளார். வார்டன் கூப்பிட்டதும் பணிவோடு வெளியே வந்த மாணவர்களை அரிசி மூட்டையோடு நின்ற வாகனத்தை காட்டி அதில் இருக்கும் அரிசி மூட்டைகளை இறக்கி உள்ளே வைங்க என உத்தரவிட்டுள்ளார். வார்டனின் ஆர்டரை கேட்டு செய்வதறியாது முழித்த மாணவர்கள் ஒரு வழியாக மூட்டைகளை தூக்க முன்வந்துள்ளனர். தூக்குவதற்கு ஆள் இல்லை என சொல்லப்பட்டாலும் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் அவரோடு வந்த மற்றொருவரும் அங்கே நின்றுள்ளனர். இருப்பினும் வார்டனை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் அனைவரும் தூக்க முடியாமல் திணறி திணறி மூட்டைகளை தூக்கிச் சென்றுள்ளனர். விடுதியின் எதிரே நின்ற வாகனத்திலிருந்து முழு மூட்டையை தோளில் தூக்கி செல்லும் பள்ளி மாணவர்களை பார்த்து அந்த வழியாக சென்ற கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனை பார்த்து ஆத்திரமடைந்த அந்த ஊர் மக்களில் சிலர் பள்ளி மாணவர்கள் மூட்டை தூக்கும் காட்சியை மறைவாக நின்று செல்போனில் படம் பிடித்துள்ளனர். பின்னர் அதை சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. அதே சமயத்தில் இந்த வீடியோவை பார்த்த மாணவர்களின் பெற்றோர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதனால் சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.